வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தோத்தா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. செல்லர் ட்ரெய்லர்ல சொல்லியிருந்தோம் தோத்தான்ற வெப் சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கொஞ்சம் கூட பிசுறுத்துட்டாம 5 மணி நேரம் உட்காந்து இடத்துல பாத்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, மீடியாக்கள்ல தப்பான செய்திகளை பரப்புறவங்கள தேடி தேடி கொள்ளுது ஒரு கருப்பு, அதாவது வேட்டையாடுறது ஒரு கருப்பு. ஸோ அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்படி என்ன ப்ரூவ் அப்படின்னா, வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பல விஷயங்கள் பல சீக்ரெட் ஓப்பனாகவே இருக்கும். எடுத்தவொடனே எதை கட்டியிருப்பாங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் தான் கட்டியிருப்பாங்க. விசாகப்பட்டினத்தில் தான் ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மலை, அந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக மலையிலே தான் கட்டியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2022 நடக்கிற மாதிரி டிசம்பர் நவம்பரில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ மேட்டர் கேளுங்களேன், 9/11 உங்களுக்கு தெரியுதா? 9/11 தான் இந்த வெப்சீரிஸே ஆரம்பிக்கும், எண்டிங் வரைக்கும். இது என்னன்னா, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? பத்திரிகை துறை தான் இருக்கு. அந்த பத்திரிகை துறை என்ன பண்ணுது, ஒரு 3 தலைமுறை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, ஒரு 3 தலைமுறை டைம்ல இப்ப இங்க நடக்கும். மொதல் தலைமுறை 1962 அந்த கேட்டகரி, அந்த வருடங்கள்ல நடந்துற ஒரு டைம் லூப். அந்த டைம் லூப் எங்க வந்து முடியும்னா, 3வது தலைமுறை அவங்களோட பேரன் இடத்துல வந்து முடியும். தாத்தாக்கள் காலத்தில் ஒரு 3 குடும்பம், ஒன்று பத்திரிகை, ஒன்று அரசியல், ஒன்று போலீஸ். இந்த 3 குடும்பம் 3 தலைமுறைக்கு முன்னாடி தாத்தாக்களாக இருப்பாங்க. அந்த தாத்தாக்களோட பேரன்களில் இந்த டைமில் முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த வெப்சீரிஸ் பற்றி நான் சொல்ல வரும்ல, நான் 5 மணி நேரம் வெப்சீரிஸ். ஸோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதில் பல நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. டைமில் இப்போ எப்படி நடக்குது, எங்கே வந்து எங்கே முடியும் அப்படின்றது தான். தாத்தாக்கள் செஞ்ச பாவத்தை பேரன்கள் சரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறை தலைச்சு நிற்கும், அப்படி இல்லைன்னா அது அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ அதை சொல்ல வேண்டிய விஷயம் தான் இது. நேர்மையாக இருக்கணும், அதாவது பத்திரிகை துறையில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த கதை அம்சமும். நம்ம நேர்மையாக தான் பயணிச்சுட்ருக்கோம். நான் யாருக்கு சொல்கிறேன்னா, நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இங்கே இருந்துட்டு நேர்மையை தவறுனீங்கன்னா உங்களுக்கு அந்த தோத்தா வெப் சீரிஸ் தான். போய் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சின்ன டவுட் வந்துச்சுங்க இந்த தோத்தான்ற வெப் சீரிஸ் பார்க்கும்போது. இப்போ ரீசெண்டாக அந்த ப்ரெஷர்னால இதாகிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அது பண்ணிக்கிட்டாருன்னா சொல்கிறாங்கல்ல, ஒரு வேளை இது நடக்குதோ? ஏன்னா அந்த டைமில் இப்போ எப்படி நடக்கும்னா, இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு நல்லது சொல்ல வேண்டிய இடத்துல உட்காந்துட்டு நான் மக்களுக்கு போய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு பெரிய போய் சொல்லி ஏமாற்றி அதனால் பல பேர் இம்பாக்ட் ஆகி பல பேர் அழிஞ்சு போனாங்க அப்படின்னா, அதோடய இம்பாக்ட் எப்படி நடக்குது இந்த டைமில் இப்போ அப்படின்னா, எனக்கு எதுவும் ஆகாது, என்னை சுற்றி இருக்க என்ட பழகிறவங்க என்ட ஒரு நாள் பேசுகிறவங்களுக்கு கூட பாதிப்பு, அவங்களை கொன்றுது இந்த கருப்புன்ற ஆற்றல் போய் முன்னோர்கள் ஆற்றல் வந்து கொன்றுது. ஸோ இது எப்படி நடக்கும்னா, நான் சாகணும், நானே இதை ஒன்று இருந்து நான் செத்தாதான் இந்த ஒட்டுமொத்த டைமில் போய் நிற்கும், அதாவது என்னை சுற்றி இருக்கவங்களெல்லாம் சாகிறது நிற்கும். எப்படி பாருங்களேன், செம்மையாக இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் அந்த வெப்சீரிஸு. ஸோ இதுதான், அதனால தான் ஒருவேளை இந்த ப்ரெஷரில் அதிகாரிகள்லாம் சூசைட் பண்ணிக்கிறது அதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க, அவ்வளோதாங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன போட டக்குனு முடிச்சுட்டு அப்படின்றீங்களா? ஆமாம், வேறு என்னத்தை பேசுறது, வெப்சீரிஸ் 5 மணி நேரம் இருக்குது, அடுத்த நீங்கள் வேலை நிறையா இருக்குது. சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.